வெல்கம் டு ஆன்லைன் கிளாஸ். குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். சிஸ்து சயின்ஸ், சிஸ்து சயின்ஸில் பயாலஜியில் த லிவிங் வேர்ல்ட் ஆஃப் பிளான்ட்ஸ், அதாவது தாவரங்கள் வாழும் உலகம் அப்படிங்கிற இந்த லெசனை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த லெசன் ஃபுல்லாக என்ன அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் பிளான்ட்ஸ், தாவரங்கள் எப்படி வளருது, தாவரங்களோட அமைப்பு என்ன, அது வேர்னா என்ன, இலைகள்னா என்ன, பூ காய்னா என்ன, அது எப்படி நம்ம வளர்க்கணும், அதை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணணும், ஈகோசிஸ்டத்தில் எப்படி அதை நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறதா இந்த லெசன் ஃபுல்லாக. ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன். இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னா அறிமுகம். என்ன நம்ம இப்போ ஃபஸ்ட்டு இந்த தாவர உலகத்தை பற்றி நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, த பயாலஜி இஸ் த நேச்சுரல் சயின்ஸ் இஸ் கன்சிடர்டு வித் த லைஃப் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நேச்சுரல் சயின்ஸ் அப்படினா இயற்கை, இயற்கையாக இருக்கக்கூடிய தாவரங்களும் விலங்குகளும் அதனுடைய அமைப்பு, வாழ்க்கை முறை, அதோடைய ஹேபிடேட்ஸ், இதெல்லாம் பற்றி நம்ம இந்த லெசனில் பார்க்கணும். இப்போ இந்த லெசனில் வந்து நம்ம ஃபுல்லாகவே பிளான்ட்ஸுன்னு வர்றதுனால தாவரங்கள் தான் நம்ம இந்த லெசன் ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது பிளான்ட்ஸ் ஃபார்ம் அண்டு ஃபங்க்ஷன், தாவரங்களுடைய அமைப்பு மற்றும் செயல். தாவரம் எப்படி இருக்கும், அதனுடைய வேலை என்ன, அதனுடைய செயல்கள் என்ன, அது என்னென்ன வேலைகள் செய்யும் அப்படிங்கிறது பிளான்ட்ஸோட ஃபார்ம் அண்டு ஃபங்க்ஷன்ஸ். அவர் பாடி இஸ் மேடப் ஆஃப் செவரல் ஆர்கன்ஸ் சிமிலர் டு த பிளான்ட்ஸ் இஸ் கம்போஸ்ட் இன் டு த செவரல் ஆர்கன்ஸ். பிளான்ஸ் வந்து நம்ம உடம்பு, மனிதன் அவர் பாடினா நம்மளுடைய உடம்பு, நம்மளுடைய உடம்பு எப்படி நிறைய ஆர்கன்ஸ் உறுப்புகளால் ஆயிருக்கோ அதேமாரி தாவரங்களும் நிறைய உறுப்புகளால் ஆயிருக்கு. என்னென்ன, லீஃப், பட்ஸ், ஃப்ளவர், ஸ்டெம், ரூட்ஸ், இதுமாரி நிறைய ஆர்கன்ஸ்னால ஆயிருக்கு. லீஃப், ஃப்ளவர், ஸ்டெம், தென் பட்ஸ். லீஃப் இலைகளாலும், பட்டுனா பூ மொட்டு மொட்டுகளாலும், ஃப்ளவர்ஸ்னா பூ, ஸ்டெம்னா தண்டு. எதை கீழே இருக்கக்கூடியது, அண்டர் கிரவுண்ட் பார்ட் ஆஃப் த பிளான்ட் இஸ் கால்டு ரூட், பூமி கடியில் இருக்கக்கூடிய தாவரத்தின் பகுதி வந்து வேர்னு சொல்லும். இப்போ இது எல்லாமே சேர்ந்து தான் வந்து ஒரு பிளான்ட். நம்ம உடம்பு எப்படி கை, கால், கண், மூக்கு, சிறுநீரக உறுப்பு, இனப்பெருக்க உறுப்பு அப்படின்னு இருக்கோ அதே போலவே தாவரங்களிலும் இலை, பூ, காய், பழம், வேர், தண்டு அப்படின்னு நிறைய பாகங்களாக இருக்கக்கூடியது. அடுத்தது த பிளான்ட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் த டூ மெயின் பார்ட்ஸ். ஒரு செடி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ரெண்டு முக்கியமான பகுதி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஷூட் சிஸ்டம், செகண்ட் ஒன் இஸ் ரூட் சிஸ்டம். ஷூட் சிஸ்டம் மீன்ஸ் த ஸ்டெம் போர்ஷன். ஷூட் சிஸ்டம் அப்படின்னா பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த பகுதி, தண்டு, இலை, பூ, காய், இதெல்லாம் வந்து பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய இது வந்து ஷூட் சிஸ்டம். அது ஸ்டெம் சிஸ்டம் அல்லது தண்டு பகுதி அப்படின்னு சொல்லுவோம். த அண்டர் கிரவுண்ட் பார்ட் ஆஃப் த பிளான்ட் இஸ் கால்டு ஷூட் சிஸ்டம், ரூட் சிஸ்டம். இதுக்கு கீழே இருக்க, அதாவது பூமிக்கு அடியில் இருக்கக்கூடியது வந்து ரூட், வேர் பகுதி. இப்போ ஒரு தாவரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது அமைப்பு, செயல், கலர் இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு பிளான்ட்டுக்கு இன்னொரு பிளான்ட்டு வந்து இலைகள் வேறு மாதிரி இருக்கும், அந்த பூ கலர் வேறு மாதிரி இருக்கும், அதனுடைய ஃப்ரூட்டோட டேஸ்ட் டிஃப்ரென்ஸாக இருக்கும். அப்போ ஒன் பிளான்ட்ஸ் டிஃபர் இன் டு த அனதர் பிளான்ட்ஸ், பட் த போத் பிளான்ட்ஸ் ஆஃப் த சேம் கேரக்டர்ஸ். ஒரு தாவரமும் இன்னொரு தாவரத்துக்கும் பல வேறுபாடுகள் இருக்கும், ஆனால் அடிப்படையாக ஒரு சில பண்புகள் ஒத்து காணப்படும். அது என்னன்னா, தட் மீன்ஸ் ரூட் சிஸ்டம் அண்டு ஷூட் சிஸ்டம். அது என்ன அப்படின்னா வேர்பகுதி, தண்டு பகுதி. இது வந்து எந்த தாவரத்துக்குமே மாறாது. த பிளான்ட்ஸ் ஆர் போத் இன் த கன்சிஸ்ட் ஆஃப் டூ மெயின் சிஸ்டம்ஸ். இது வந்து எதுக்குமே மாறவே மாறாது. அடுத்தது இந்த ரூட் சிஸ்டம், கேரக்டர் ஆஃப் ரூட் சிஸ்டம். ரூட்டோட கேரக்டர்ஸ், கேரக்டர்ஸ் அப்படின்னாலே பண்புகள் அர்த்தம். அப்போ இந்த ரூட்டோட பண்புகள் என்ன, ரூட் எப்படி இருக்கும், வேர் எப்படி இருக்கும், வேரினுடைய வேலை என்ன, வேர்னால ஒரு தாவரம் எப்படி வந்து சப்போர்ட் கொடுக்க முடியும் அப்படின்றது தான். இந்த ரூட் இஸ் த சிங்கிள் அண்ட் த அண்டர் கிரவுண்ட் பார்ட் ஆஃப் த பிளான்ட். ஒரு தாவரத்தோட பூமிக்கு அடியில் செல்லக்கூடியதா ரூட், ரூட்னா வேர் பகுதி. இந்த ரூட் இஸ் ப்ரௌன் இன் கலர். அந்த வேர் வந்து என்ன கலரில் இருக்கும் அப்படின்னா ப்ரௌன் கலரில் இருக்கும். இந்த ரூட் ஹேஸ் நோ நோட்ஸ் அண்டு இன்டர் நோட்ஸ். நோட்ஸ் அப்படின்னா கணுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒரு குச்சி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்படி இருக்கும், இந்த இடத்துல ஒரு முடிச்சா இருக்கும், இந்த இடத்துல ஒரு முடிச்சிருக்கும், இதுதான் நோட்ஸ், அதாவது கணுக்கள் அப்படின்னு பேர். இந்த ரூட் ஹேஸ் நோ நோட்ஸ் அண்டு இன்டர் நோட்ஸ்.
அதாவது வேர் வந்து கணுவோ இல்லை கணுவுக்கு இடைப்பட்ட பகுதிகளோ அதில் இருக்காது. இந்த ரூட்ஸ் ஆர் ப்ரௌன் இன் கலர் பிகாஸ் த ஆப்சன்ஸ் ஆஃப் குளோரோஃபில் பிக்மெண்ட். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வேர் வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும். ஏன் அப்படின்னா அதில் வந்து குளோரோஃபில் பிக்மெண்ட் கிடையாது, அதனால் அது வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும். தென் த ரூட் இஸ் த பாசிட்டிவ் ஜியோட்ரோஃபிக், அதாவது பூமிக்கு நேர்பகுதியாக வளரக்கூடியது. பாசிட்டிவ் அப்படின்னா பூமியை நோக்கி வளர்றதுனால இது வந்து பாசிட்டிவ் ஜியோட்ரோஃபிக். த ரூட் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் டிவைடட் இன்டூ டூ டைப், டேப் ரூட் சிஸ்டம் அண்ட் ஃபைபர் ரூட் சிஸ்டம். டிபெண்ட் அப்பான் த ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் த ஷேப் ஆஃப் த ரூட். ரூட்டை வந்து ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க. எதை வச்சு ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்கன்னா அதனுடைய அமைப்பு மற்றும் செயலை வச்சு ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க. ஒன் இஸ் ஃபைபர் ரூட் சிஸ்டம், தென் அனதர் ஒன் இஸ் டாப் ரூட் சிஸ்டம். ஃபைபர் ரூட் சிஸ்டம்னா சல்லி வேர், அப்படியே கொத்தா இருக்கும் வேர், இது இங்கே இருக்கு இல்லையா, இதுமாரி வந்து வேர்கள் வந்து அப்படியே கொத்து கொத்தா இருக்கும். டாப் ரூட் சிஸ்டம் அப்படிங்கிறது இதுதான். இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அப்படியே ஒரே நீட்டாக இருக்கும். மெனி லேட்ரல் ரூட்ஸ், நிறையா வந்து என்ன ஆகும் அப்படின்னா பக்க வேர்கள் நிறையா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டாப் ரூட் சிஸ்டம், செகண்ட் ஒன் இஸ் ஃபைபர் ரூட் சிஸ்டம். த டாப் ரூட் சிஸ்டம் இஸ் த மெயின் ஆக்சிஸ் ஆஃப் த பிளான்ட், இஸ் த சிங்கிள் ரூட், தாவரத்தோட முதன்மையான அச்சு ஒரே ஒரு இது நீட்டாக இருக்கும், சிங்கிள் ரூட். த ரூட் இஸ் த ஸ்மாலர் ரூட் இஸ் கால் த லேட்ரல் ரூட்ஸ். இந்த ரூட்லேருந்து சின்ன சின்னதாக போகுது இல்லையா கிளைகளா, இது வந்து லேட்ரல் ரூட்ஸ். த ரூட் ரூட் இஸ் கண்டெயின் த ரூட் ஹேர் அண்ட் த டிப் ஆஃப் த ரூட் கேப். இங்கே பார்த்தோம் அப்படின்னா ரூட் ஹேர்ஸ் அப்படின்னா வேர்கள்னு அர்த்தம், வேர் தூவிகள், ரூட் ஹேர்ஸ். இது வந்து ரூட் கேப். ரூட் கேப் ஃபர்ஸ்ட் லைன் சொல்கிறேன். இந்த டேப் ரூட் சிஸ்டம், டேப் ரூட் சிஸ்டம்னா ஆணி வேர்னு அர்த்தம். இந்த ஆணி வேர் வந்து ரொம்ப பெருசாக இருக்கக்கூடியது. இட் இஸ் த ரூட் இஸ் த சிங்கிள் அண்ட் த மெயின் ஆக்சிஸ் ஆஃப் த பிளான்ட், இது வந்து ஒரே ரூட்டாக இருக்கும், தாவரத்துடைய மைய அச்சு பகுதியாக இருக்கக்கூடியது. த ரூட் கன்சிஸ்ட் ஆஃப் த செவரல் ஸ்மால் ரூட் இஸ் கால்டு லேட்ரல் ரூட்ஸ். இந்த வேர் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நிறைய வேர்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் பக்கவாட்டு வேர்கள் அப்படின்னு அர்த்தம். இட் ரூட் த டிப் ஆஃப் த ரூட் கேப். இந்த ரூட்டோடைய நுனியில் என்ன இருக்கும் அப்படின்னா ரூட் கேப், வேர் மூடி இருக்கும். The root is the consist of several root hairs. இதில் வந்து நிறைய ரூட், அதாவது வேர் முடிகள் வந்து நிறையா இருக்கக்கூடியது. இந்த அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த டேப் ரூட் வந்து எதில் இருக்கும், இந்த டேப் ரூட் சிஸ்டம் மோஸ்ட்லி சீன் இந்த டைகாண்டினன்ட் பிளான்ஸ். இது எங்கே நிறையா இருக்கும் அப்படின்னா இரு வித்திலை தாவரங்களில் நிறையா இருக்கக்கூடிய, எக்ஸாம்பிள்ஸ் மேங்கோ ட்ரீ, அடுத்தது நீம் ட்ரீ, டேமரின் ட்ரீ, அதுமாரி பெரிய பெரிய மரங்களில் பார்த்தோம் அப்படின்னா இந்த டேப் ரூட் சிஸ்டம் இருக்கக்கூடியது. The next one is fiber root system. The fiber root system is the cluster of root arises from the base of the stem. Cluster அப்படினா கொத்தா இருக்குது. இப்போ நம்ம நாத்தலாம் நெல்லலாம் எடுத்து பார்த்தோம் அப்படினா அந்த நாத்தை புடிஞ்சி நம்ம தண்ணியில நல்லா அலசிட்டு இப்படி தூக்கி பார்த்தோம் அப்படினா அந்த வேர் வந்து அப்படியே கொத்தா தொங்கும். அந்த கொத்தா இருக்குிறதுக்கு பேர் தான் cluster னு பேர். The root is the cluster of root arises from the base of the stem. Base அப்படினா அடிப்பகுதி. தண்டினுடைய அடிப்பகுதியிலேருந்து கொத்தா இருக்கு வரக்கூடிய அந்த வேருக்கு பேர் தான் கிளஸ்டர் ரூட். இந்த ரூட் இஸ் த வெரி தின் அண்ட் சேம் சைஸ். இது எப்படி இருக்குன்னா ரொம்ப மெல்லிஸாக இருக்கும், அதே போல் எல்லாமே ஒரே அளவாக இருக்கும். இந்த ரூட் இஸ் தின் அண்டு சேம் சைஸ், ஒரே அளவாக இருக்கக்கூடியது. இந்த ஃபைபர் ரூட் சிஸ்டம் மோஸ்ட்லி சீன் இன் த மோனோகாட்டிலிடன்ஸ், அதாவது ஒரு வித்திலை தாவரங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் பேடி, மைஸ், இதெல்லாம் வந்து மோனோகாட்டிலிடன்ஸ், ஒரு வித்திலை தாவரங்களில் இருக்கக்கூடியது. இப்போ ஃபர்ஸ்ட்லேயே நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா த லிவிங் வேர்ல்ட் ஆஃப் த பிளான்ஸ், அதாவது தாவர உலகம். அதில் ஃபஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். இன்ட்ரோடக்ஷன் என்ன அப்படின்னா த பயாலஜி இஸ் த நேச்சுரல் சயின்ஸ், இஸ் கன்சிடர்ட் வித் த லிவிங் ஆர்கானிசம். த போத் லிவிங் ஆர்கானிசம் இஸ் த பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். த லிவிங் ஆர்கானிசம்ஸ் அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இயற்கை அறிவியல் அப்படிங்கிறது தாவரங்களையும் விலங்குகளையும் உள்ளடங்கியது. இதில் வந்து நம்ம இந்த லெசனுக்கு நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறது பிளான்ஸ், த ஃபார்ம் ஆஃப் த பிளான்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், தாவரத்தோட அமைப்பு மற்றும் செயல்.
தாவரத்தோட அமைப்பு என்ன? அவர் பாடி இஸ் மேட் அப் ஆஃப் செவரல் ஆர்கன்ஸ். சிமிலர் டு த பிளான்ஸ் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் த செவரல் ஆர்கன்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் லீஃப், பர்ட்ஸ், ஃப்ளவர்ஸ், ஸ்டெம், ஃப்ரூட்ஸ். த பிளான்ட் இஸ் டிவைடட் இன் டு டூ மெயின் சிஸ்டம். ஒன் இஸ் த ரூட் சிஸ்டம், தென் அனதர் ஒன் இஸ் த ஷூட் சிஸ்டம். ரூட் சிஸ்டம் இஸ் வேர் பகுதி, ஷூட் சிஸ்டம் இஸ் தண்டு பகுதி. இதெல்லாம் தான் அந்த ரூட் சிஸ்டம், ஷூட் சிஸ்டம். அடுத்தது ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ரூட் சிஸ்டம், வேர் பகுதி. வேர் இந்த ரூட் சிஸ்டம் இஸ் கன்சிஸ்ட் த ரூட் சிஸ்டம் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் த மெயின் ஆக்சிஸ் ஆஃப் த பிளான்ஸ். இட் இஸ் க்ரோ இன் த அண்டர் கிரவுண்ட் ஆஃப் த பிளான்ட், அண்டர் கிரவுண்ட் ஆஃப் த சாயில். தென் த ரூட் இஸ் brown in color because in absence of chlorophyll pigments. The root is the positive geotrophical nature, புவியீர்ப்பு விசையை நோக்கி வளரக்கூடியது. The root is no nodes and internodes, வேர்களை வந்து கணுவோ கணுவிடை பகுதிகளோ கிடையாது. The root is divided into two types, depend upon the size of the root and the function of the root. First one is taproot system, then another one is fiber root system. The taproot system is the plants, it consists of the main axis of the single root. Many smaller root is called the lateral roots. The lateral roots is called the root nodules. That means, அதாவது வேர் முடிச்சு, ராணி வேர் வந்து வேர் முடிச்சு இருக்கும். எக்ஸாம்பிள் ஃபார் த லெக்யூம் பிளான்ஸ், லெக்யூம் தாவரங்களை பார்த்தோம் அப்படின்னா கடலை, உளுந்து அந்த செடிகளை பார்த்தோம் அப்படின்னா வேர்களில் வேர் முடிச்சுகள் நிறையா இருக்கும். த ரூட் நோட்ஸ் கன் ஹெல்ப் டு த ஃபிக்சேஷன் ஆஃப் நைட்ரஜன். அது எதுக்கு பயன்படுது அப்படின்னா, இந்த அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை தாவரத்தை நிலைநிறுத்துறதுக்காக பயன்படக்கூடியது. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஃபைபர் ரூட் சிஸ்டம். த ஃபைபர் ரூட் சிஸ்டம் இஸ் த கிளஸ்டர் ரூட், இட் ஏரிஸ் ஃப்ரம் த பேஸ் ஆஃப் த ஸ்டெம். இது என்ன அப்படின்னா, வேர்கள் வந்து கொத்தாக தண்டினுடைய அடிப்பகுதியிலேருந்து வரக்கூடியது. இது இந்த ஃபைபர் ரூட் சிஸ்டம் இஸ் த தின் அண்டு சேம் சைஸ், மெல்லியதாகவும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரே அளவாக இருக்கக்கூடியது. மோஸ்ட்லி சீன் இன் த மோனோ காட்டிலிடன் பிளான்ஸ். இது எங்க அதிகமா நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு வித்திலை தாவரங்களில் நம்ம அதிகமாக பார்க்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் பேடி அண்டு மைஸ். இந்த டாப் ரூட் சிஸ்டம் மோஸ்ட்லி சீன் இன் த டை காட்டிலிடன் பிளான்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் மேங்கோ ட்ரீ, நீம் ட்ரீ, பேனியன் ட்ரீ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ். இது எல்லா ஒரு பெரிய பெரிய மரங்கள் எல்லாமே என்னன்னா டாப் ரூட் சிஸ்டம் தான். நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் ரூட், ரூட்டினுடைய வேலைகள் என்ன அப்படிங்கிறது. இந்த ரூட் ஃபிக்ஸ் த பிளான்ட். ரூட்டோட வேலை ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, தாவரத்தை நிலைநிறுத்துறது. ஃபிக்ஸ் த பிளான்ட் ஃப்ரம் சாயில், எதில் அப்படின்னா மண்ணில் நிலைநிறுத்துறதா ரூட்டோட மிக முக்கியமான வேலை. தென் அனதர் யூஸ் என்ன அப்படி ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, டு அப்சர்வ் த வாட்டர் அண்ட் மினரல் ஃப்ரம் த சாயில், மண்ணிலிருந்து நீரையும் கனிமப் பொருள்களையும் உறிஞ்சிறது இதனுடைய முக்கியமான வேலை. சம் ரூட் ஆர் ஸ்டோர் இன் த ஃபுட் மெட்டீரியல், சில வேர்கள் என்ன பண்ணும் அப்படின்னா உணவை சேமித்து வைக்கக்கூடியது. கேரட், பீட்ரூட், ரேடிஷ், பொட்டேட்டோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, கேரட், பீட்ரூட், ரேடிஷ் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மண்ணுக்கு அடியில் கிழங்குகளாக சேமித்து வைக்கப்படுகிறது. இப்போ நம்ம என்ன இன்றைக்கி டாபிக் பார்த்தோம் அப்படின்னா, த லிவிங் வேர்ல்ட் ஆஃப் பிளான்ஸ் அதாவது தாவரத்தினும் உலகம் பார்த்தோம். அதில் அறிமுகம் இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம். தென் பிளான்ஸ் ஃபார்ம் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். த பிளான்ஸ் ஃபார் டிவைடட் இன்டு டூ டைப், ரூட் சிஸ்டம் அண்ட் ரூட் சிஸ்டம். த ரூட் சிஸ்டம் டிவைடட் இன்டு டூ டைப், டேப் ரூட் சிஸ்டம் அண்ட் ஃபைபர் ரூட் சிஸ்டம். தென் சி த ஃபங்க்ஷன் ஆஃப் ரூட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்த்தது வந்து தாவர உலகத்தில் வந்து அறிமுகம், அதுக்கப்புறம் தாவரத்தோட அமைப்பு மற்றும் செயல், தாவரத்தினுடைய பகுதிகள், அதில் இருக்கக்கூடிய தண்டு பகுதி மற்றும் வேர்பகுதி. தண்டு பகுதி அதில் என்னென்ன இருக்கும்னு பார்த்தோம். அதுக்கடுத்தது வேர்பகுதி. வேர்பகுதி வந்து ரெண்டு பகையாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து ஆணிவேர், இன்னொன்று வந்து சல்லிவேர். ஆணிவேர் எப்படி இருக்குன்னு பார்த்தோம், சல்லிவேர் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அதனுடைய வேலை, அதாவது வேரின் வேலை என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட கண்டினியூவாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். Thank you.